வாசபருக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது சாரதா கா சந்தோஷ் அவர்கள் எழுதிய காதல்களுக்காக காதல் கவிதை பற்றி நாம் காண இருக்கிறோம் ஆசிரியர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அருமையான காதல் கவிதைகளை இந்த காணொலி காட்சியில் அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் முதன் முதலாய் காற்றொன்று செவி வழி உள் தீண்டாத இடமெல்லாம் தீண்டி அணுக்களில் பிராண வாயுவை நிரப்பி தோழி நடியில் வேறுபரப்பிய சில செடிகளை வெடுக்கென்று பூக்கச் செய்தது காற்றினில் உனது பெயர் ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையை கவிஞன் பாருங்கள் குளிர் காற்றொன்று செவி உள்நுழைந்து தீண்டாத இடமெல்லாம் தீண்டி அணுக்களில் பிராணவாயுவை நிரப்பி தோளினடியில் வேர் வேர்பரப்பிய சிறு செடிகளை வெடுக்கென்று பூக்கச் செய்தது காற்றினில் உனது பெயர் இதுவும் பாருங்கள் கண்ணம் எனும் கிண்ணங்கள் வண்ணங்களை சிந்துகின்றன கொஞ்சி வரும் புன்சிரிப்பில் கொஞ்சமாய் இறக்கின்றன இயல்பாய் இணைந்தது இரு மலங்களுமே இறுதி வரை உன்னுடன் இனிமையான நெகுகுடனே அடுத்தது பாருங்கள் இளவ பஞ்சான இதயத்தில் ஆகாய பந்தலிட்டு மனதை தோரணமாக்கி மேகப்பொதிகளால் வடிவமைத்து என்னவளுக்கு பரிசளித்தேன் விண்ணில் ஒரு தாஜ்மஹால் அதாவது இதயத்தை இளவ பஞ்சாக ஆக்குகிறான் பாருங்கள் அதில் ஆகாயத்தில் பந்தலிடுகிறான் மனதை தோரணம் கட்டுகிறான் மேகத்தை வடிவமைக்கிறான் இல்லை விண்ணில் பரிசீலிக்கிறான் ஒரு தாஜ்மஹால் ஒரு சில பாருங்கள் இதுவும் ஒரு சிறப்பான சிந்தனை கவிஞர் பாருங்கள் ஒரு பெண் கவிஞர் பெண்ணாகவும் ஒரு பெண் கவிஞர் ஆணாகவும் ஒரு பெண் கவிஞர் திருநங்கையாகவும் செயல்படுகிறார்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று சொல்வார்கள் அதற்கு அப்பாலும் சிந்திக்கக்கூடியவர்கள் கவிஞர் மட்டும்தான் அதுபோல் தான் ஒரு ஆண் கவிஞர் ஆணாகவும் ஒரு ஆண் கவிஞர் பெண்ணாகவும் ஒரு ஆண் கவிஞர் திருநங்கையாவும் செயல்படுகிறார்கள் அருமையான ஒரு சிந்தனை இது எனக்கு என்னை மிகவும் பிடித்த கவிதை இது பாருங்கள் அதுவும் பாருங்கள் அடுத்த கவிதை பாருங்கள் ஆனா அவண்ணா ஆனாவில் தொடங்கி அக்கண்ணாவில் முடிக்கிறார் தன் காதலை அன்பு பேரலையில் ஆலை மயக்காதடா இனிய முத்தங்களில் ஈரம் மிச்சம் உண்டு உயிரில் கலந்தாயே ஊனில் நிறந்தாயே எங்கும் உன் உருவம் ஏங்கும் பெண் நிதயம் ஐயமில்லை என்றும் ஒளி தரும் சுடரே ஓங்கி வளரும் காதலே அவுடதம் நீ எனக்கு அக்தே உன்னுள் நான் சிறப்பான ஒரு சிந்தனை இதுவும் பாருங்கள் முள்ளாய் என் இதயத்தை தைக்காதே பதில் சொல்லாயோ கண்ணே கள்ளமாய் ஒரு பார்வை போதும் பெண்ணே உள்ளமது ஏங்கி தவித்திடுதே கல்லறைக்கு அடிக்கல் நாட்டு முன் வந்துவிடு தள்ளாதே என இதய வாசலை மூடியே ஒரு முறை பார்த்து காதல் படுகொலையில் நான் சிறப்பான ஒரு சிந்தனை முல்லாயின் இதயத்தை தைக்காதே பதில் சொல்லாயோ கண்ணே கள்ளமாய் ஒரு பார்வை போதும் பெண்ணே உள்ளமது ஏங்கி தவித்திடுதே கல்லறைக்கே அடிக்கல் நாட்டு முன் வந்து விடு தல்லாதே என இதய வாசலை மூடியே ஒருமுறை பார்த்து விடு காதல் படுகொலியில் நான் சிறப்பான ஒரு சிந்தனை போர்க்களத்தில் பாருங்கள் எல்லோரும் நிற்கிறார்கள் ஒரு பெண் இருக்கிறார் கவிஞர் பார்வையில் பாருங்கள் அம்புகள் வீசும் வளைந்த புருவங்களோ தோட்டாரவைகளை பொழியும் விழிப்பாவைகளோ ரசாயன தாக்குதலாய் தங்க நிற கூந்தலோ படையையே வீழ்த்தும் வசிகர புன்னகையோ சுருள் கத்தியாய் நெற்றியில் விழும் சுருள் போர் போர்முரசாய் படபடக்கும் பட்டாம்பூச்சி இமைகளோ ஆயுத தாக்குதல் வேண்டாமடி இரக்கம் காட்டடி வண்ண பெண்ணை ஆகா அம்புகளை பாருங்கள் வளைந்த புருவங்களுக்கு ஒப்பிடுகிறார் கவிஞர் தோட்டாரவைகள் பாருங்கள் தோட்டாரவைகள் குண்டை பாருங்கள் வெளிப்பார்வைகளுக்கு ஒப்பிடுகிறான் ரசாயன தாக்குதலை பாருங்கள் கூந்தலுக்கு ஒப்பிடுகிறான் படையையே வீழ்த்தும் புன்னகைக்கு அதை ஒப்பிடுகிறான் சுருள் கத்தி என்று நெற்றில் விழும் சிறு முடிகளை அவர் அவர் குறிப்பிடுகிறார் அடுத்தவர் போர் முரசாய் படமடக்கும் பட்டாம்பூச்சிகளை பாருங்கள் இமைகளுக்கு ஒப்பிடுகிறார் ஆயுத தாக்குதல் இதெல்லாம் வேண்டாம் இரக்கம் காட்டடி வண்ண சிறப்பான ஒரு சிந்தனை இதுவரை நாம் வீடியோ பார்த்த அனைத்து நண்டையை நன்றையை மீண்டும் ஒரு அருமையான படைப்போடும் அருமையான கவிஞரோடும் அருமையான புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நிலத்தில் பாரதி இதுவரை நம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் கீழே உள்ள சிவப்பு மண்டலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி நன்றி நன்றி